வந்து பச்சி பஜ்ஜி பவுடருக்காக நம்ம வந்து இதை ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களாக்கா ஒரு கப் வந்து நம்ம வந்து கடல மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு இருந்து கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வாமு வந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, நிறையா வந்து போடாதீங்க. ஸோ இது வந்து போதும் ஸோ டேஸ்ட்காக. அண்ட் தென் ஸோ கொஞ்சமாக வந்து சேர்க்க வந்து ஆட் பண்ணிக்கணும். மஞ்சள் பொடி வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோ போதும். பார்த்தீங்களன்னா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து சில்லி பவுடரு, ஸோ கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் வந்து போட்டிருக்கோம். சால்ட் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பஜ்ஜி சைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஞ்சம் லிக்விடை வந்து கஷ்டணும், ரொம்ப லிக்விடை வேண்டாம், லைட்டாக வந்து லிக்விடை வந்து இருக்கணும். பார்த்திங்கன்னா உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிக் பண்ணிவிட்டு பஜ்ஜியில் வந்து போட வேண்டியது தான். ஸோ டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ நல்லா வந்து கரையட்டும். பஜ்ஜி சை இல்லையானு ஃபுல்லாகவே காஞ்சிட்டு இருக்கு. பச்சை மிளகா எடுத்தோம். ஸோ இது வந்து கிட்ட வந்து வச்சுக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பஜ்ஜி வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து போட்டுக்கணும். ஸோ போட்டுட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம்.